இந்தியா தனது பந்துவீச்சில் ஏழு நோபால்களை வீசியிருந்தது அதில் ஐந்து நோபால்களை இளம் வீரர் ஹர்ஷ்தீப் சிங் வீசியிருந்தார் டி டுவெண்டி தொடர்களில் தொடர்ந்து மூன்று நோபால்களை வீசிய வீரர் எனும் மோசமான பெருமை தற்போது ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு கிடைத்திருக்கிறது இந்த போட்டி அவருக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் அவ்வளவு சிறப்பானதாக இருக்கவில்லை இந்தியாவுடனான டி ட்வெண்ட்டி போட்டியில் இலங்கை அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கடைசி வரை போராடிய இந்தியாவுக்கு வெற்றி காணல் நீராகிப் போனது இது இந்தியாவின் தவறுகளுக்கு கிடைத்த பாடம் என விமர்சனங்கள் எழுந்தன புனேவில் நடந்த இரண்டாவது டி ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதில் இரண்டாவது ஓவரை வீசிய ஹர்ஷ்தீப் சிங் அடுத்தடுத்து மூன்று நோபால்களை வீசினார் அந்த ஓவரில் மட்டும் இலங்கை அணி பத்தொன்பது ரன்கள் எடுத்தது எட்டு ஓவர்களில் எண்பது ரன்களை கடந்தது இலங்கை அதன் பின்னர் யுஷ்வேந்திர சாகல் முதல் விக்கெட்டை எடுத்தார் குஷல் மெண்டிஸ் முப்பத்து ஒரு பந்துகளில் நான்கு சிக்சர்கள் மூன்று பவுண்டரிகளை விளாசிய நிலையில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் இந்திய அணியின் உம்ரான் மாலிகை தவிர மற்றவர்களின் பந்து வீச்சை இலங்கை வீரர்கள் நைய புடைத்தனர் பத்தொன்பதாவது ஓவரை வீசிய ஹர்ஷ்தீப் சிங் மீண்டும் இரண்டு நோபால்களை வீசினார் இறுதிக்கட்டத்தில் டசுன் ஷனகா அதிரடி ஆட்டத்தின் மூலம் இலங்கை அணி இருநூறு ரன்களை கடக்க உதவினார் அவர் இருபது பந்துகளில் அரைசதம் அடித்தார் நேற்றைய ஆட்டத்தில் மட்டும் ஐந்து நோபால் வீசியுள்ளார் ஹர்ஷ்தீப் சிங் இதன் மூலம் டி டுவெண்டி போட்டிகளில் அதிக நோபால்களை வீசிய வீரராகியுள்ளார் அவருடைய கணக்கில் இப்போது பனிரெண்டு நோபால்கள் இருக்கின்றன அவரைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் ஹசன் அலி வெஸ்ட் இண்டீஸைச் சேர்ந்த கிமோபால் ஓஷென்ட் தாமஸ் ஆகியோர் தலா பதினோரு நோபால்களை வீசி இரண்டாம் இடத்தில் உள்ளனர் நேற்றைய ஆட்டத்தில் இருநூற்றி ஏழு ரன்கள் எனும் இலக்கை துரத்திய இந்திய அணி பவர் பிளேவில் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறிகொடுத்தது ஐந்து ஓவர் வரை நான்கு விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி முப்பத்தி ஐந்து ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது அதைத் தொடர்ந்து பத்தாவது ஓவர் வரை இந்திய அணி பெரிய அளவில் ரன்கள் எதுவும் எடுக்காமல் திணறிக் கொண்டிருந்தது பத்தாவது ஓவர் முடியும்போது தனது ஐந்தாவது விக்கெட்டாக தீபக் ஹூடாவையும் இந்தியா இழந்தது பத்து ஓவர்கள் முடிவில் இந்திய அணியின் மொத்த ரன்கள் ஐந்து விக்கெட்டுகள் இழப்புக்கு அறுபத்து நான்கு ரன்கள் மட்டுமே அதன் பின்னர் அக்சர் பட்டேல் சூரியகுமார் யாதவ் இணை சரிவிலிருந்து அணியை மீட்டது ஹசரங்காவின் பதினான்காவது ஓவரில் மட்டும் அக்சர் பட்டேல் அடுத்தடுத்து மூன்று சிக்சர்களை விளாசினார் மேலும் அந்த ஓவரில் மட்டும் இருபத்தி ஆறு ரன்களை குவித்தது இந்த இணை மிரட்டல் சிக்சர்கள் மூலம் அபாரமாக விளையாடி வந்த இந்த இணை இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கியது எனினும் பதினாறாவது ஓவரில் சூரியகுமார் யாதவ் முப்பத்து ஆறு பந்துகளில் ஐம்பத்து ஓரு ரன்கள் எடுத்த நிலையில் அவுட் ஆனார் கடைசி ஓவரில் அணியின் வெற்றிக்கு இருபத்தி ஓரு ரன்கள் தேவைப்பட்டது பேட்டிங்கில் கலக்கிய கேப்டன் ஷனகா நேற்று பந்து வீச்சில் இறுதி ஓவரில் களமிறங்கினார் இந்த ஆட்டத்தில் அவர் வீசியது அதுதான் முதல் ஓவர் ஆனால் வெறும் நான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நேற்றைய ஆட்டத்தில் இருபது பந்துகளில் அரைசதம் அக்சர் பட்டேல் முப்பத்தி ஒரு பந்துகளில் ஆறு சிக்சர்கள் மூன்று பவுண்டரிகள் உதவியுடன் அறுபத்து ஐந்து ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் இறுதியில் இந்திய அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது ஆட்டம் முடிந்த பிறகு பேசிய இந்திய அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவர் பிளேவில் பந்து வீச்சு பேட்டிங் என இரண்டுமே எங்களுக்கு சவாலாக இருந்தது உங்களுக்கு மோசமான நாட்கள் அமையலாம் ஆனால் அடிப்படைகளை விட்டு எப்போதும் விலகி போய்விடக்கூடாது இந்த நிலையில் செய்யவே கூடாத அடிப்படையான தவறுகளை நாங்கள் செய்துள்ளோம் அர்ஷ்தீப் சிங் இதற்கு முன்பு நோபால் வீசியுள்ளார் அவரை குற்றம் சாட்டவில்லை ஆனால் நோபால் வீசுவது ஒரு குற்றம் என்றவர் சூரியகுமார் யாதவின் பேட்டிங் குறித்தும் பாராட்டினார் இலங்கை அணி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு புனேவில் நடந்த டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தியது அதன் பிறகு வரிசையாக பதிமூன்று டி டுவெண்டி போட்டிகளில் தோற்ற நிலையில் தற்போது அதே புனே மண்ணில் தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது நேற்றைய ஆட்டத்தின் ஆட்டநாயகனாக ஷனகா அறிவிக்கப்பட்டார் தொடர் யாருக்கு என்பதை முடிவு செய்யும் மூன்றாவது டி டுவெண்டி போட்டி ராஜ்கோட் மைதானத்தில் ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறுகிறது